அன்னவருக்கு இடபாகத்தில் அமர்ந்தருளிய சென்றார்
அம்மாவுக்கு ரெண்டு நாங்க திருப்பி ரெண்டு கொடலா கூப்பிடுதா? ஐயோ அம்மா, யாரா என்ன வச்சிட்டீங்க சைலங்கடா? அவரு படி அளக்க போடுறாரு. ஆமா, தடி சட்டா பண்ணிக்கிட்டு எங்க போய் படி அளக்குதான்? யாருக்கிட்ட போய்? அம்மா அதெல்லாம் விடு, உன் நயனமே பாச உனக்கு பச்சா, அதுல கூப்பிடு.
உங்கள் பக்கத்தில் இருந்தது யார் என்று எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும். வாருங்கள் அமருங்கள் என்று சொன்னேன். உடற்பிருப்பதோ நான்கு சிரம், நான்கு சிரம் எழுத்திருப்பதோ நான்கு சிரம், நான்கு சிரம் அமைக்கிருப்பதோ ஐந்து சிரம் என்று கேட்டான். கேட்டதுக்கு நான் உனக்கு எனக்கு அஞ்சு சிரம் வரம்பளித்தேயானால் உன்னோடு சமமாக அமருவேன். எழுத்திருப்பதோ நான்கு சிரம் உன்னோடு சமமாக எப்படி அமருவேன் என்று சொன்னார். நான் என்ன செய்தேன், வாருங்கள் எனக்கு ஐந்தலை உனக்கு ஐந்தலை வரம்பளித்திருக்கின்றேன், வாருங்கள் உட்கார் என்று சொன்னேன். சொன்ன உடனே அவன் சாலையை தொலை தட்டி அகம் என்று இந்த கைலாயம் என்று சொல்லக்கூடிய நம்பளது கைலாயம் நான், உமா பார்வதியை நான், எல்லாம் எனக்கு தென்வசம். என்னத்தை கைலாயத்தை நானே படைப்பேன், என்னத்தை நானே படம் தான் கொண்டு அகல் கொண்டு அழுகிறான் சொல்லுங்க பரவாயில்ல. என்ன தெரியும் நடந்ததை எல்லாம் சொன்னேன். இதற்கு நீதான் ஒன்று தக்க உபாயம் சொல்ல வேண்டும். சுவாமி தங்களுக்கும் ஏதென்றும் தெரியாது, தெரியாது என்னுடைய அண்ணன் ஆகியப்பட்ட மாலாகிய கண்ணடி இருக்கின்றார். அண்ணவரை அழைத்து வந்தால் தக்க யோசனை சொல்லுவார். நீங்க செல்லுங்க, நான் கூட்டிட்டு வருகிறேன். நீங்கள் செல்லுங்கள், நான் சென்று அவரை பார்க்க. அப்படியே செய்யுங்க. வருங்க வருங்க
அந்த வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய மாதாயி கண்ணன் தர்பார்.